ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 6, 15, 24 இது எல்லாமே வந்து சுக்கரனுடைய வீடுகள். சுக்கரனுக்கான எண் அது 6ங்கிறதே, 6, 15, 24ங்கிறது. ஸோ சுக்கரனுக்கான வீடுகளை சேர்ந்தவர்கள் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்படலாம். அதாவது ரிஷபமும் துலாமும் இது வந்து சுக்கரனுக்கான வீடுகள். ஸோ அந்த ராசிக்குரியவர்கள் 6ஆம் எண்ணிற்கான பலன்கள் நான் சொல்லும்போது பார்த்து பயன்பெறலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சுக்கரனுடைய வீடான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த வீட்டை இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அதிசார குரு பெயர்ச்சிங்கிறதே ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு வந்து நிற்கக்கூடிய மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு போயிட்டு வருவார். ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வருவார். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா சுமாரான பலன்களே கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. அது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய முழு வெற்றியும் கிடைச்சிடாது. ரெண்டும் கலந்த விதமாக இருக்கும், 50-50 இருக்கும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்திக்கணும். இது ரெண்டு விஷயந்தான் நீங்கள் செய்யக்கூடியது. இது எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ரொம்ப அதிகமான சம்பள உயர்வுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குரிய அந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கிடைச்சிடாது, ஆனால் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வியாபார ரீதியாக இருப்பவர்கள் ஒரு பெரிய லாபங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு பெரிய ஆர்டர்ஸை எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர் கிடைக்கும், அதற்கான குவான்டிட்டி அந்த ஆர்டர் சைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய விஷனை நோக்கி, உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை செய்துக்கிட்டே வாங்க. அதற்கான நிறைவான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதம் வரைக்கும் போயிடும். அது அக்டோபர் எண்ட்லேருந்து அல்லது அக்டோபர் மிடில்லேருந்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போலேருந்து உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய சிறு சிறு வெற்றிகள் அந்த ஆறுதல் பரிசு மாதிரி உங்களை வந்து அந்த இயக்கத்திலேயே வச்சுருக்கும். உங்களை முழு சோர்வு அடைய செய்திடாது. உங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த இதை கொடுத்துக்கிட்டு இருக்கும், அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கால நல்ல காலகட்டம் தான் இது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியான ஒரு அகலக்கால் வைப்பது, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் லாக் ஆகிடுறது, அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜாபோட வேறு ஒரு கம்பெனியை நம்பி
டோட்டலாக இந்த ஜாபை விட்டுட்டு அந்த ஜாபுக்கு மாறிடுறது, இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அந்த செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுது. இதில் உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்கள் தவிர எல்லா காலகட்டங்கள்லையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி 6/15/24 மற்றும் 1/10/19, இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது வெற்றியே தரும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததில் வந்து வியாபாரிகள் பற்றி சொன்னேன், உத்தியோகஸ்தர்களை பற்றி சொன்னேன். குறிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பெரிய பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அரசியல் துறை சார்ந்த பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, இருக்கக்கூடிய நிலையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு அவசிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுதோ அல்லது பொது வெளியில் நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆஃபீஸில் நின்று பேசும்போதோ ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுக்கு விரோதிகள் ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டாங்க, உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக தவறுதலாக மேலிடத்திற்கு சொல்லி உங்களுடைய நிலையை குலைக்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த ஒரு அங்கீகாரம்ங்கிறதெல்லாம் அக்டோபர் மாதத்தில் துவங்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பிரத்யேகமாக உங்களுடைய தேதிகளை வைத்தும் சுக்கரனுடைய ராசி வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாத்திற்கும் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயரினுடைய எண்ணுன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்பு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் கொடுப்பேன். அதுலேயும் குறிப்பாக யார் யாரெல்லாம் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பதில் வந்து என்னால் துரிதமாக அனுப்ப முடியும். நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரதுனால கால விரயத்தை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான உடனடி பதில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கான பதில் நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும், பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.